எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சைதை சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா. ரொம்ப ஈஸியாக இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து பிரெட் ஸ்லைசஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில்னாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிரெட் குலாப் ஜாமுன் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம பிரெட் அல்வா வந்து நம்ம பால் இல்லாமல் கோவா போடாமல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பிரெட் ஸ்லைசஸை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம். இப்போ சுகர் சிரப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1/2 கப்பு தண்ணி வச்சு 1/2 கப்பு சுகர் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. இதில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போடுங்க. நல்லா வந்து கையில் ஒட்டுறப்போ தான் வந்துச்சுன்னா போதும். நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து இந்த பிரெட்டை பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி பிச்சு வச்சுருக்கேன். ஸோ தட் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பில் ஈஸியாக ஊறும். அதுக்காக வந்து பிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து உடச்சி விட்ட பிரெட்டை ஸ்லைசஸை அதில் போட்டுடலாம். போட்டு எல்லாம் வந்து அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா கலக்கி விடுங்க. அந்த சுகர் சிரப் எல்லாம் நல்லா உறிஞ்சி பிரெட்டை வந்து நல்லா உறிஞ்சி நல்லா அல்வா மாதிரி நமக்கு சூப்பராக வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பால் சேர்க்கலை, கோவா சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரெட் வந்து நல்லா சக்கரைப்பாக நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு நல்லா அல்வா மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி தாளிச்சிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து கொட்டிடலாம். கொட்டி கலக்கிட்டோன்னா நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. ஈஸியாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் 2 இன்க்ரீடியன்ட் தான், பிரெட்டு சுகர், இவ்வளோ தான். நீங்கள் இதை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.